வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வெளிவந்துருச்சு. ரேங்க் லிஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டென்டேட்டிவ் ஸ்கெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவுக்கான 7.5% கோட்டா உள் இடஒதுக்கீட்டுக்கான கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. எப்பவுமே ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் தான் நடக்கும், ஆனால் இந்த முறை இந்த 7.5% கோட்டாவுக்கான கவுன்சிலிங் நடக்குது. மொத்தம் 3 நாட்கள், 18, 19, 20 அப்படின்னு 3 நாட்களில் வந்து இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. முதல் நாள் வந்து காலையில 9 மணி, 11 மணி அப்படின்னு 2 செஷன் நடக்குது. அடுத்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு 3வதா ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிச்சு நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 950 பேர்த்துக்கான கவுன்சிலிங் வந்து நடைபெற போகுது. இந்த கவுன்சிலிங்க்கு வந்து நீங்க தயாரா இருக்கணும். உங்களுக்கான கால் லெட்டர் வந்து வந்துருச்சு. கால் லெட்டர் உங்களுக்கு தனித்தனியா வருமானு கேட்டீங்கன்னா வராது, நீங்க தான் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். எங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் தர்றேன், அந்த அட்ரஸ்ல போனீங்கன்னா நீங்க வந்து உங்களோட கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அதுல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா tnhealth.tn.gov.inலையும் tnmedicalselection.net நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போனோடனே உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உள்ள போய் அந்த கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த கால் லெட்டர்ல உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேரு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நீட் ஸ்கோர், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் ரேங்க், அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்க், என்ன கம்யூனிட்டி, அப்புறம் கம்யூனிட்டியில நீங்க என்ன ரேங்க், எத்தனை மணிக்கு எத்தனா தேதி உங்களுக்கு கவுன்சிலிங், இடம் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, 1 மணி நேரம் முன்னாடி நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க கொண்டுகிட்டு வர வேண்டிய சர்டிபிகேட்ஸ் பத்தியெல்லாம் டீடைல்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இந்த நீட் கவுன்சிலிங்க்கு நீங்க என்னென்ன சர்டிபிகேட்ஸ் கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கறத பத்தி அடுத்த ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோல நீங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கிறது. நண்பர்களே, இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே, நன்றி.